மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதன்முறையாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி. பாஜகவை சேர்ந்த மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. शुरू हुआ ये प्रयास बेंगलुरु वासियों के बीच देखते ही देखते काफी लोकप्रिय हो गया है. अगर हम सब इस तरह के प्रयास से जुड़े. தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளை பெற ஆதார் எண் கட்டாயம். தமிழக அரசு அரசாணை வெளியீடு. திருவண்ணாமலையில் அதிமுக ஆட்சியின் போது பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார். மூன்று வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட 24 பேர் மீது ஊழல் தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் பொதுமக்கள், போலீசார், அரசியல்வாதிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என புகார். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையத்தில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே சென்ற வெளிநாட்டு பயணங்களால் விளைந்த பயன் என்ன என கேள்வி. அமெரிக்க பயணம் என்பது குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்து. ஏற்கனவே முதலீட்டாளர் மாநாடு, ஏற்கனவே அவர் ஸ்பெயினுக்கு போனாரு, அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது இன்னைக்கு வரலும் தெரியல. இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். மதுவிலக்கு சட்ட மசோதா நல்லதுதான் என்றாலும் பூரண மதுவிலக்கு என்பதே தீர்வு. தமிழக அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு. அரசு மதுபானம் என்பது தீர்வாக இருக்க முடியாது. பால் விற்பனை ஒழுங்குமுறை விற்பனை ஆணையத்தை அரசு அமைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்து. தனியார் நிறுவனங்கள் உழவர்களிடம் கொள்ளையடிப்பதை அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது எனவும் காட்டும். டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை நோக்கி மக்கள் செல்வதாக சட்டப்பேரவையிலேயே கூறுவது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்குல வந்து கிக் இல்லாததுனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு. இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஜூலை 3 முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம். காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடத்தவுள்ளதாக போராட்டக் குழுவினர் அறிவிப்பு. தமிழகத்தில் 10 மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ரெய்டு. ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆதரவாக செயல்படுவதாக எழுந்த புகாரில் சோதனை. சிவகங்கை அருகே வெடிகுண்டு தயாரிக்க வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்விற்கு தாமதமாக வந்த 100 மேற்பட்டோருக்கு அனுமதி மறுப்பு. தேர்வில் பங்கேற்க முடியாததால் கண்ணீர் விட்டு அழுத தேர்வர்கள். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 10 மாணவர் மின்சாரம் தாக்கியதால் உயிரிழப்பு. கோவில் திருவிழாவிற்கு பிளக்ஸ் போர்டு வைத்தபோது மின்கம்பி உரசியதால் பலியான பரிதாபம்.
சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே டெங்கு கொசுப்புள்ளி ஒழிப்பு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். குறைந்தபட்சமாக 21,000 ரூபாய் சம்பளம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். பணி பாதுகாப்பு வழங்கிடு. டிவிசி பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிடு. தமிழக அரசு தமிழக ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி பெரியகுளம் அரசு மருத்துவமனை ஒப்பந்த பணியாளர்களின் 3 நாள் போராட்டம். மாதம் 11,500 ஊதியம் வழங்குவதாக தனியார் ஒப்பந்த நிறுவனம் உறுதியளித்ததை அடுத்து நிறைவு. சேலத்தில் மருத்துவமனை அருகே அதிகாலையிலேயே களைகட்டிய கள்ள மது விற்பனை. மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபடுபவர்களால் பொதுமக்கள் அச்சம். சென்னை சிவானந்தா சாலையில் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங்கில் ஈடுபட்ட மாணவர்கள். வாகனங்கள் அதிகம் செல்லும் சாலையில் பாதுகாப்பு அனுமதியின்றி ஸ்கேட்டிங் செய்ததால் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் உற்சாகம். ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பறை இசைத்து மகிழ்ச்சி. சென்னை அண்ணாநகர் 2வது நிழற்சாலையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து உற்சாகம். தினத்தை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் குடும்பத்துடன் உற்சாக குளிகள். இந்தியாவின் புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் உபேந்திர திவேதி பதவியேற்பு. மனோஜ் பாண்டே ஓய்வு பெற்ற நிலையில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். டெல்லியில் தொடர் மழை காரணமாக ஓக்லா சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர். தண்ணீரில் தத்தளித்தபடி மெதுவாக வாகனங்களை இயக்கிய வாகன ஓட்டிகள். கொட்டி தீர்க்கும் கனமழையால் இதுவரை 11 பேர் உயிரிழப்பு. இன்னும் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. குஜராத்தின் வல்சாத் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் முடக்கம். தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 2வது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி. பார்படாஸில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடி அபார். T20 உலகக்கோப்பை தொடரில் 17 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா சாம்பியன்.
கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட வீரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினர். உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து ரோஹித், கோலி, டிராவிட்டை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்திய பிரதமர் மோடி, உங்கள் திறமையும் அர்ப்பணிப்பும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று நிகழ்ச்சி. தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் இணைந்து ராணுவ கூட்டு பயிற்சி. ஆசியாவின் நேட்டோ பதிப்பு என வடகொரியா விமர்சனம். லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் வில்லனாகும் ஃபஹத் ஃபாசில், எஸ் ஜே சூர்யா. ராகவா லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ் படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செல்வ கருப்பண்ண சுவாமி கோவில் வருடாபிஷேக விழா கோலாகலம். ஆடுகளை வழியிட்டு பக்தர்களுக்கு சுட சுட அசைவ விருந்து. Thank you.